வணக்கம், இது உங்கள் ஸ்வீட்டான ஜூஸியான ரொம்பவே தித்திப்பான ஜிலேபி காதல். ஜிலேபி காதலின் 41 ஜிலேபியின் 3 சுற்றை ருசி பார்க்க ஆரம்பிக்கலாம். அல்கிர்ஸ், கார்த்திக், சக்தின்னு 3 பேரும் ஒன்றா உட்காந்து எம்டி கேபினில் லஞ்ச் சாப்பிட்றாங்க. அப்போது காலையில் பூஜா பண்ணதை பற்றி பேச்சு வர அல்கிர்ஸ் பிரீத்தியை நினச்சி ரொம்பவே எகிறினான். கார்த்திக்கும் இதை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தான். உன்னோட கோபம் பூஜா மேலையா இல்லை பிரீத்தி மேலையா அப்படின்னு கார்த்திக் கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டான். அல்கேட்ஸோ ஏதோ சொல்லி சமாளித்தான். தன்னோட திருட்டுத்தனத்தை முழுசாக கார்த்திக்கும் சக்தியும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள நுங்கப்பாக்கம் சைட் டிஸ்கஷனில் டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு நிம்மதியாக மூச்சை இழுத்து விட்டான் அல்கேட்ஸ். டிஸ்கஷன் முடிஞ்சதும் சக்தி தன்னோட கேபினுக்கு போயிட்டான். கார்த்திக் சிஸ்டமில் ஏதோ சீரியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். லக்ஷ்மி எம்டி கேபினுக்கு வெளியே இருந்த அவளோட கேபினில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அல்கிர்ஸ் கொஞ்சம் டல்லாகவே உட்காந்துருந்தான். என்னவோ ரித்தியை பார்க்கணும் போலவே இருக்கே. குட்டிமா பிரச்சனையில் நேத்திக்கெல்லாம் ரித்தியை கண்டுக்கவே இல்லை. இன்றைக்கும் பூஜா மேலே இருந்த கோபத்தில் அவளை பார்க்கவே இல்லை. இப்போ எப்படி அவளை பார்க்குறது? இப்போ வெளியே போய் அவள் கேபின்லையும் பார்க்க முடியாது. ஏற்கனவே என் மேலே டவுட்டாக சுற்றுற கார்த்திகை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவளையும் இங்கே கேபினுக்கு வர சொல்ல முடியாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவனுக்கு சட்டுன்னு ஒரு ஐடியா ஃப்ளாஷ் ஆச்சு. எப்பவும் செய்கிற திருட்டுத்தனத்தை இன்றைக்கும் செய்ய வேண்டியது தான் அப்படின்னு யோசிச்சு குறும்பாக சிரித்தவன். கார்த்திக் தன்னை பார்க்குறானான்னு ஓரக்கண்ணால் செக் பண்ணிக்கிட்டேன். கார்த்திக் பார்க்கலங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மெல்ல தன்னோட சிஸ்டமில் லைவ் சிசிடிவி வீடியோஸை ஓப்பன் பண்ணான். அந்த ஆஃபீஸில் ரெஸ்ட் ரூம் தவிர எல்லா இடத்துலையும் சிசிடிவி உண்டு, ஈவன் இன்சைட் த கேபின்ஸ். சிசிடிவியில் பிரீத்தியோட ஒர்க் பிளேஸை பார்த்தா அல்கேட் ஷாக் ஆகிட்டான். ஏன்னா அவள் அங்கே இல்லை. பூஜா கேபினில் இருப்பாளோன்னு அங்கேயும் செக் பண்ணான். ஆனால் அவள் அங்கேயும் இல்லை. எங்கே போயிருப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஆஃபீஸில் மொத்த பிளேஸையும் ஜல்லடை போட்டு சலிக்கிற மாதிரி தேடினான். பிரீத்தி ஆனால் அங்கே எங்கேயும் இல்லை. அவள் பூஜா இல்லாமல் ஆஃபீஸ் விட்டு வெளியே போக மாட்டாங்கிறதுனால அல்கேட்ஸ்க்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியலை. ரொம்ப டென்ஷனாக அவளுக்கு கால் பண்ணி விசாரிக்கலாமான்னு யோசிச்சு கையில் மொபைல் எடுக்கும்போது தான் எதர்ச்சியாக அவன் கேபினுக்கு வெளியே இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தான். பார்த்தவன் முகம் சந்தோஷத்தில் ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அங்கே அவன் கேபின் வாசலுக்கு கொஞ்சம் தள்ளி எம்டி கேபின்குள்ளே போகலாமா வேணாமாங்கிற மாதிரி யோசனையோட பிரீத்தி வாசல்கிட்ட வரதும் பின்ன திரும்ப போகிறதுமா இருந்தா. அவள் கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால லக்ஷ்மியும் இவளை கவனிக்கலை. அல்கேட்ஸ் தன்னோட சிஸ்டமில் பிரீத்தியை பார்த்துக்கிட்டே, ரித்தி செல்லம், நான் உன்னை எங்கெல்லாமோ தேடிட்டு இருந்தா நீ இங்கே தான் இருக்கியா? என்னை பார்க்கணுன்னு தானே இவ்வளவு தூரம் வந்த? அப்புறம் ஏன் உள்ளே வராமல் அங்கேயே நிற்கிற? எப்பவும் இங்கே வரத்துக்கு நீ இவ்வளவு யோசிக்க மாட்டியே. ஒருவேளை கார்த்திக் இருக்கும்போது என்னை எப்படி வந்து பார்க்குறதுன்னு தயங்கி நிற்கிறியோ? சே, பேசாமல் செப்பரேட் கேபினே இருக்கட்டும்னு சொல்லியிருக்கலாமோ, லேட் நானதையும் அப்படின்னு தன்னையே நொந்துக்கிட்டவன் பிறகு ஒரு ஐடியா கிளிக்காக எழுந்து கார்த்திக்கிட்ட போனான். அல்கேட்ஸ் அக்கறையா, கார்த்திக் நீ சைட் விசிட்டுக்கு போக போகிறதா சொன்னியே, இன்னும் போலையா, டைம் ஆயிடுச்சே அப்படின்னு கேட்க கார்த்திக் சிஸ்டமாக பார்த்துக்கிட்டே, அது நம்ம அப்கமிங் ப்ராஜெக்டுக்காக ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அதை முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தேன் அழகு அப்படின்னு சொன்னான். அல்கேட்ஸோ, டே கார்த்திக் டைம் என்னென்னு பார்த்தியா? இருட்டின பிறகு நீ எந்த சைட்டை என்னென்னு போய் விசிட் பண்ணுவ? மழை வேற வர மாதிரி இருக்குது. பொழுது போய் சைட் விசிட் முடிச்சுட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்துடு, ரொம்ப லேட் பண்ணிடாத. அப்புறம் உன் செல்ல தங்கச்சி, நீங்கள் மட்டும் சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டு என் அண்ணனை மட்டும் கசைக்கு பிழிஞ்சு வேலை வாங்குறீங்களா அப்படின்னு சண்டைக்கு வந்துட போகிறா. நீ கிளம்புடா அப்படின்னு இழிச்சுக்கிட்டே சொன்னான். கார்த்திக் கிளம்புறேன்னு சொன்னாலும் சிஸ்டம்மை விட்டு எழுந்துக்கலை. அல்கேட்ஸ் எப்படி எப்படியோ பேசி ஒரு வழியாக கார்த்திக்கை கிளப்பினான். அல்கேட்ஸோட தொலை தாங்காமல் எழுந்து கேபின் வாசல் வரைக்கும் போனான் கார்த்திக். திரும்பி நின்று சந்தேகமாக அல்கேட்ஸை பார்த்து, அழகு எனக்கு என்னவோ நீ என்னை இங்கே இருந்து துரத்தி விடுறதுலே குறியாக இருக்க மாதிரி இருக்கு, அப்படியா அப்படின்னு கேட்க அல்கேட்ஸ்க்கு உள்ளுக்குள்ளே குளிர்காய்ச்சலே வந்துடுச்சு. ஆனாலும் சமாளிச்சுட்டு, என்ன கார்த்திக் இப்படி கேட்குற, உன்னை துரத்தி விட்டுட்டு நான் என்ன செய்ய போகிறேன், உனக்கு ஏன் தான் இப்படிலாம் தோணுதோ, சரி விடு, நாளைக்கு நீ சைட் விசிட்டுக்கு போய்க்கோ, இன்றைக்கி நீ இங்கேயே இரு அப்படின்னு வெளியே கேத்தா அல்கேட்ஸ் சொன்னாலும் மனசுக்குள்ளே, மச்சான் ப்ளீஸ்டா இங்கே இருக்காமல் சீக்கிரம் இடத்த காலி பண்ணிடுடா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தான். கார்த்திக் அல்கேட்ஸை ஒரு மாதிரி ஏற இறங்க பார்த்துட்டு, அதான் கிளம்பிட்டேனே இன்றைக்கே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைட் விசிட்க்கு கிளம்பி போனான்.
அவன் வெளியே போனதும் ஒரு பெருமூச்சை இழுத்து விட்டால் கேட்ஸ் வேக வேகமாக அவன் சீட்டில் உட்காந்து சிஸ்டமில் சிசிடிவியை திரும்ப செக் பண்ணான். பிரீத்தி கார்த்திக் வெளியே வரதை பார்த்துட்டு கொஞ்சம் தள்ளி அவன் கண்ணில் அகப்படாத மாதிரி ஒளிஞ்சு நின்றுக்கிறா. அப்புறம் கார்த்திக் போன பிறகு ஒரு பெருமூச்சை இழுத்து விட்டுட்டு சந்தோஷமாக ஒரு குட்டி டான்ஸ் போட்டுட்டு சமத்தா நல்ல பிள்ளையாட்டம் கையில் ஒரு ஃபைலோட லக்ஷ்மி கிட்ட பேச போனான். எம்டியை மீட் பண்ண பெர்மிஷன் வேணுமே அதான். அல்கெட்ஸ் அவளோட ஒவ்வொரு அசைவையும் சிசிடிவியில் புன்னகையோட ரசித்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவள் லக்ஷ்மி கிட்டே பேசிட்டு தன்னோட ரூம் நோக்கி வரதை பார்த்ததும் மின்னல் மாதிரி தன் மொபைல் கேமராவில் தன் தலைமுடியையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எதுவுமே தெரியாத நல்ல பிள்ளை போல் சிஸ்டமில் சீரியஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி பாவலா பண்ணான் அல்கெட்ஸ். பிரீத்தி ஒருவித தயக்கத்தோட டோர் நாக் பண்ணி உள்ளே வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொன்னான். அல்கேட்ஸ் நிமிந்து கூட பார்க்காம சிஸ்டமில் அவளை பார்த்துக்கிட்டே எஸ் கமின் அப்படின்னு சொன்னான். யார் வந்திருக்கிறதுன்னு கூட நிமிந்து கூட பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு செல்லமாக கொச்சிக்கிட்டு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு வந்தா பிரீத்தி. அவளோட ஒவ்வொரு முகபாவனையையும் சிஸ்டமில் சிசிடிவி மூலமாக பார்த்து உள்ளுக்குள்ளேயே ரசித்தாலும் வெளியே வீராப்பா வேலை பார்த்துக்கிட்டு அதாவது வேலை பார்க்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தான் அல்கேட்ஸ். பிரீத்தி அவனுக்கு எதிரில் வந்து நின்று அவளையும் அறியாமல் அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தா. இதை பார்த்து தனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டாள் கேட்ஸ். சிஸ்டமாக பார்த்துக்கிட்டே எஸ் அப்படின்னு கேட்டான். அவன் குரல் கேட்டு ரியாலிட்டிக்கு வந்த பிரீத்தி தடுமாற்றத்தோட அது சார் ஆ இந்த ஃபைலில் சைன் வேணும் அப்படின்னு ஒரு ஃபைலை நீட்டினான். அவளை பார்க்காம கையை நீட்டி ஃபைலை வாங்கி அதை படித்து பார்த்தான் அல்கெட்ஸ். ஏக்கமாக அல்கெட்ஸையே பார்த்துட்டு இருந்த பிரீத்தி என்னை கொஞ்சம் நிமிந்து பாருங்களேன் ப்ளீஸ் உங்களை பார்க்கணுன்ற ஆசையில் தானே பியோன்கிட்ட கொடுத்து விட வேண்டிய ஃபைலை கூட நானே எடுத்துகிட்டு வந்தேன். அதுவும் கார்த்திக் இருக்கும்போது உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு இவ்வளவு நேரம் வெளியவே தவிச்சு போய் நின்றுட்டு இருந்துட்டு இப்போ அவர் கிளம்பினதும் உங்களை பார்க்கலாம்னு ஆசையாக வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே இத்தனை நாள் உங்களை பார்க்காம உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா. ஆனால் நீங்கள் நேற்றுல இருந்து இன்னைக்கு இப்போ வரைக்கும் கூட என்னை பார்க்கவே மாட்டேங்கிறீங்களே. எனக்கு கஷ்டமாக இருக்குங்க. ஒரே ஒரு தடவை என்னோடய மிஸ்டர் கோலா மாதிரி என்னை பார்த்து ஜஸ்ட் ஒரு செகண்ட் ஸ்மைல் பண்ணுங்க. எனக்கு அதுவே போதும். உங்ககிட்ட இருந்தனா உங்கள் காதலை கூட எதிர்பார்க்கலையே. எனக்கு அந்த தகுதியெல்லாம் இல்லைன்னு நானே உங்ககிட்ட இருந்து தள்ளி தான் நினைக்கிறேன். நீங்கள் என்னை ரித்தின்னு கூப்பிட மாட்டீங்களான்னு எனக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா. ஆனால் இங்கே எனக்கு உங்கள் ஒரே ஒரு பார்வைக்கு கூட பஞ்சமாக இருக்குது. இதில் எங்கே இருந்து என் ஆசையெல்லாம் நடக்க போகுது. நான் எதுக்குமே கொடுத்து வைக்கலைங்க அப்படின்னு தனக்குள்ளேயே யோசிக்கும்போது அவளோட கண்கள் கலங்கிடுச்சு. ஃபைலையும் சிஸ்டத்தையும் மாற்றி பார்த்துட்டு இருந்த அல்கெட்ஸ் அவளோட கலங்கின கண்களை சிஸ்டமில் பார்த்து ஒரு நொடி அப்படியே நிதானிச்சான். உன்னை நேருக்கு நேர் பார்க்கணும் உன்னை ரித்தின்னு கூப்பிடணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்கு ரித்திமா. ஆனால் நான் தேவையில்லாமல் உனக்கு நம்பிக்கை கொடுக்க விரும்பலை. ஆனாலும் உன் கண்ணு கலங்கிறதை என்னால் பார்க்க முடியலடி. எனக்கு தெரியும் இத்தனை நாள் என்னை பார்க்காம நீ என்னை எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பேன்னு. நான் உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல சாரி ரித்திமா அப்படின்னு மனசுக்குள்ளேயே புலம்பினான். அப்புறம் சட்டுன ஃபைலில் சைன் பண்ணிவிட்டு அவளை பார்க்காமலே அதை அவகிட்ட நீட்டினான். அவன் இப்போவும் அவளை நிமிந்து பார்க்காததுனால பிரீத்தி ரொம்பவே உடஞ்சி போயிட்டா. அவன்கிட்ட இருந்து ஃபைலை வாங்கினவ ஏக்கமாக அவனை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போனாள். இதையெல்லாம் நேரடியாக இல்லைனாலும் சிசிடிவி வழியாக சிஸ்டமில் பார்த்த அல்கேட்ஸ்க்கு மனசு கனத்திடுச்சு. பிரீத்தி கதவுக்கிட்ட போய் நின்று அல்கேட்ஸை திரும்பி பார்த்தா அவன் இன்னும் சிஸ்டமில் தான் மூழ்கி போயிருந்தான். அப்போது அதுவரை முட்டிக்கிட்டு இருந்த கண்ணீர் அவன் அனுமதி இல்லாமல் வெளியே வரவே பிரீத்தி அல்கேட்ஸ் பார்த்துருவானோன்னு அவசர அவசரமாக கண்ணை தொடச்சிக்கிட்டான். அது வரைக்கும் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த அல்கேட்ஸால் பிரீத்தியோட கண்ணீரை பார்த்ததும் அதுக்கு மேலே முடியலை. பிரீத்தி டோர் நாபை கை வச்சு திருக்க போகும்போது அவன் கொஞ்சம் சத்தமாகவே ரித்தி அப்படின்னு அவன் உட்கார்ந்த இடத்துல இருந்தே அவளை கூப்பிட்டான். அவ்வளவுதான் பிரீத்தியோட இரண்ட முகம் நொடி பொழுதில் வெளிச்சமாகிடுச்சு. அவள் சந்தோஷமாக திரும்பி பார்த்தப்போ அல்கெட் சங்க அவளை ஸ்மைலோடு பார்த்துட்டு இருந்தான். எதுக்காக அவள் தவம் கிடந்தாலோ அதுவே அவளுக்கு வரமாக கிடைச்சதும் அவளால் அவள் சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியலை. தன்னோட ஒரே ஒரு வார்த்தை ஒரு பார்வை ஒரு புன்னகை அவள் மனசை குளிர வச்சு அவள் கண்களை வறண்டு போக வச்சு அவள் உடம்பில் இருக்க ஒவ்வொரு செல்லையும் எவ்வளவு மாற்றத்தை உண்டு பண்ணதுங்கிறத
பார்த்த ஆல்கேர்ஸால் அவள் தன் மேலே வச்சிருக்கிற காதலை முழுசாக உணர முடிஞ்சுது. அதனால தானோ என்னவோ அவனோட காதலும் அவன் கண்கள் வழியாக அவளை கடக்க அவனோட அந்த பார்வையில் அப்படியே தொலைஞ்சு போயிட மாட்டோமாங்கிற மாதிரி அவனையே பார்த்துட்டு இருந்தா ப்ரீத்தி. ஆல்கேர்ஸ்க்கும் இந்த நொடி அப்படியே உறைஞ்சி போயிடக்கூடாதான்னு ஏக்கத்தோடு அவளையே பார்த்துட்டு இருந்தான். ரெண்டு பேருக்கும் மத்தியில் பத்தடி தூரமாவது இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் மனசும் மிக மிக நெருக்கமாக இருந்துச்சு. ரெண்டு பேரும் இப்படி ஒருவர் மற்றவர் பார்வையில் காதலில் மூழ்கி போயிருந்தப்போ ஆல்கேர்ஸ் மொபைலில் வந்த ஒரு மெசேஜ் டோன் ரெண்டு பேரையும் அவங்கவுங்க கனவு உலகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு அழைச்சிட்டு வந்தது. ஆல்கேர்ஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தோட, அது வெளியே போகும்போது லக்ஷ்மியை கொஞ்சம் உள்ள வர சொல்லிட்டு போகிறீங்களா அப்படின்னு எதையோ கேட்கணுமேனு கேட்டேன். ப்ரீத்தியும் ஸ்மைலோட தலையாட்டினா. அவன் தன்னை பார்த்துட மாட்டானான்னு என்கிட்ட இருந்தவளுக்கு இப்போ அவன் தன்னை ரித்தின்னு கூப்பிடவும் சந்தோஷத்தில் வாயடிச்சு போயிட்டா. ஆல்கேர்ஸ் சட்டுன்னு சிஸ்டம் பக்கம் முகத்தை திருப்பிக்கிட்டு ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேலை பார்க்குற மாதிரி திரும்பவும் பாவலா பண்ண ப்ரீத்தி அவனை ஸ்மைலோட பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே தேங்க்ஸ் மிஸ்டர் கூல் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வெளியே போனான். அவள் வெளியே போயிட்டதும் நிமிர்ந்து அவள் போன திசையவே பார்த்துட்டு இருந்த ஆல்கேர்ஸ் அப்படியே சிசிடிவியில் அவளை ஃபாலோ பண்ணான். அவள் அவ்வளோ உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் லக்ஷ்மி கிட்ட பேசிட்டு அவள் இடத்துல போய் உட்கார்ந்து ட்ரீம் மோட்லேயே இருந்தா. இன்பமும் துன்பமும் ஒரே நேரத்தில் ஒரு மனுஷனை தாக்க முடியுமா? இப்போ ப்ரீத்தியை பார்த்தப்போ அப்படி தான் இருந்தது ஆல்கேர்ஸ்க்கு. தன்னை நினச்சி கனவு காண்ற தன்னோட காதலியான ப்ரீத்தியை நினச்சி அவன் மனசு சந்தோஷப்பட்ட அதே நேரம் இது எல்லாம் கனவாக மட்டுமே போயிடுமான்னு அவன் மனசு கதறிச்சு. ப்ரீத்தி சொன்னான்னு ஆல்கேர்ஸை பார்க்க வந்த லக்ஷ்மி அவகிட்ட தன்னை யாரும் கொஞ்சம் நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அவன் சொல்லி அனுப்ப லக்ஷ்மியும் டு நாட் டிஸ்டர்ப் போர்டு அவன் கேபின் டோரில் மாட்டிட்டு வெளியில் போயிட்டான். இங்கே சேரில் கம்ப்ளீட்டாக சாஞ்சு உட்காந்த ஆல்கேர்ஸ் அப்படியே மேலே விட்டத்தை பார்த்தான். அந்த சீலிங்கில் பிளாக் சுடி போட்டு கண்ணில் மிரச்சியோடு பார்த்துட்டு ப்ரீத்தி நின்னா அவனோட கற்பனையில். அவளை கற்பனையில் பார்த்த அவன் இதழ்கள் மெல்ல புன்னகையில் விரிய வார்த்தைக்கு வலிக்காதபடி மென்மையா ரித்தி அப்படின்னு சொன்னான். அவள் பெயரை சொன்னப்போ அவன் உயிர் வரை ஒரு மின்சாரம் பாய்கிற மாதிரி இருந்தது அவனுக்கு. அப்படியே அவன் ப்ரீத்தியை தான் முதல் முதலாக சந்தித்ததை பற்றி யோசிச்சு பார்க்க ஆரம்பித்தான். அங்கே ப்ரீத்தியும் அவங்களோட முதல் சந்திப்பை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா. இந்த ரெண்டு பேர் மட்டுமில்லை, வீட்டில் இருந்த மனோரமா ஆச்சி கூட ஃப்ளாஷ்பேக் தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. கார்த்திக்கிட்ட இருக்க மாறுதல்களை ஆல்கேர்ஸால் உணர முடியாதுன்னா சின்னதில் இருந்து கார்த்திக்கை பொத்தி பற்றி வளர்க்குற மனோரமா ஆச்சியால் அதை உணர முடியாதா என்ன? சக்திக்கிட்ட கார்த்திக் இருக்க நட்பு காதலாக மாறுறதுக்கு முன்னாடியே அவனுக்கு அனவளை கண்டுபிடிச்சு அவன் முன்னாடி நிறுத்தணும்னு முடிவு பண்ணாங்க ஆச்சி. பாவம் அவங்களுக்கு தெரியல அவங்க பேரன் ஆல்ரெடி நட்பில் இல்லை காதலில் தான் மூழ்கி போயிருக்கான்னு. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஜிலேபி காதல். இந்த கதையை தொடர்ந்து கேட்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகள் மற்றும் கவிதைகள் கேட்க ஏபி டெய்லி டைம் யூடியூப் சேனலுக்கும் ஷேட்ஸ் ஆஃப் ஏபி காதல் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டு இருங்க. இடையில் வர அட்வர்டைஸ்மெண்ட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.